ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய கிச்சனில் புளியோதரை ரெசிபி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். புதுசாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். குழந்தைங்களுக்கு விதவிதமாக தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபியை நம்ம லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம புளியோதரை செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுமே வெந்தயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். நான் உளுத்தம்பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போது வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் வேர்க்கடலை போடும்பொழுது. நல்லா வறுத்துக்கோங்க ஆயில்லையே. காஞ்ச மிளகாய் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த ஆயிலையே வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளியை ஊற வச்சு கரைச்சி இதில் ஊற்றியிருக்கேன். இப்போ தண்ணியாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆயில் நல்லா மிதங்குற வரைக்கும் நம்ம பண்ணணும். இப்போது நம்ம வந்து ஏற்கனவே சாதம் வடித்ததில் அந்த புளியோதரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சூப்பரான புளியோதரை ரெடி.